அனைவருக்கும் வணக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த மக்கள் இயக்கம், அவருடைய மறைவுக்கு பிறகு மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு நாடாளுமன்றத்திலே மூன்றாவது பெரிய கட்சி என்று தேசிய அளவிலே அதை வளர்த்து காட்டி இன்றைக்கு அந்த இருவரும் ஆளுமைக்கு பிறகு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இங்கே கம்பீரமாக வீற்றிருக்கும் நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டினுடைய நாளைய முதலமைச்சர் என்கிற அந்த நிலையில் இன்றைக்கு கழகத்தை கட்டுக்கோப்பாக கட்டுப்பாட்டோடு இன்றைக்கு காத்து வருகிறார்கள். நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரையில் எனக்கு முன்னாலே பேசிய சகோதரி வளர்மதி அவர்கள் சொன்னதைப் போல இந்த பொதுக்குழு கூட்டம் வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய கழக சட்ட விதிகளின்படி, அதாவது அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுச் செயலாளராக இன்றைக்கு செயல்பட்டு வருகிற நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. எனவே அப்படி பொதுச் செயலாளராக அவர் பதவியேற்று செயல்பட்டு கொண்டிருந்த நிலையில் கூட்டப்படுகிற முதல் பொதுக்கூட்டம் பொதுக்குழு கூட்டம் என்பதாலே இது வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம். நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரையில் அவர் மூன்றாம் தலைமுறை தலைவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் தலைமுறை தலைவர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இரண்டாம் தலைமுறை தலைவர், நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நம்மை காத்துக் கொண்டிருக்கிற மூன்றாம் தலைமுறை தலைவர். வானிலே மூன்றாம் பிறைச்சந்திரன் தோன்றும், அதை பார்ப்பதே அதிர்ஷ்டம் என்று சொல்லுவார்கள், நல்லது என்று சொல்லுவார்கள். வானில் மூன்றாம் பிறை சந்திரனை பார்ப்பது அவ்வளவு நல்லது. அந்த மூன்றாம் பிறை சந்திரன் வானத்திலே தோன்றினால் அது எதற்கு அடையாளம் என்று சொன்னால் வளர்பறையின் துவக்கம் அது. அதுபோல இன்றைக்கு அரசியல் வானில் இன்றைக்கு மூன்றாம் பிறை சந்திரனாக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வளர்பறை தான், தேய்வுபறை என்பதே கிடையாது. அந்த அளவிற்கு அரசியலே வியூகம் வகுத்து ராஜதந்திரத்தோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிற எத்துணை தேர்தல்களானாலும் அதில் கழகத்தை வெற்றி பெற வைத்து நாளைய முதல்வராகவும் நாடாளுமன்றத்திலே நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு இயக்கமாகவும் இதை ஆக்கி காட்டுகிற அந்த வல்லமையை நம்முடைய இருபெரும் அந்த ஆளுமிக்க தலைவர்கள் அவர்களிடம் கற்ற பாடம் நம்முடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு கை கொடுக்கும் என்று நான் இந்த நேரத்திலே நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம். நிச்சயமாக நாம் எதிர்பார்ப்பது நடக்கும், நல்லதே நடக்கும். இன்றைய பொதுக்குழுவில் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இரங்கல் தீர்மானத்தை
தம்முடைய பொதுக்குழுவின் முன்னாலே வைப்பதற்கென்றே பணித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இரங்கல் தீர்மானத்தை கண்ணியமிக்க இந்த பொதுக்குழுவின் முன்னாலே வைக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சிக்காக தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழக பணியாற்றிய போது நம் அரசியல் எதிரிகளால் காழ்ப்புணர்ச்சி காரணமாக படுகொலை செய்யப்பட்ட கழக உடன்பிறப்புகள், சாலை விபத்துக்குள்ளாகி அகால மரணமடைந்த கழக உடன்பிறப்புகள், கழக பணியாற்றும் போது விபத்துக்குள்ளாகி மரணமடைந்த கழக உடன்பிறப்புகள், மனிதநேய பண்பாளர்களாக மக்களுக்காக பாடுபட்டு உயிர் நீத்த தலைவர்கள், கலை உலக பிரமுகர்கள் மற்றும் சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரமுகர்கள், முதுமை மற்றும் உடல்நல குறைவால் மரணமடைந்த கழக உடன்பிறப்புகளான கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு கே பி முனுசாமி எம்எல்ஏ அவருடைய தந்தை திரு பி பூங்காவன கவுண்டர் அவர்கள், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு சி பொன்னையன் அவர்களுடைய தந்தை திரு சி சின்னக்குட்டி கவுண்டர் அவர்கள், முன்னாள் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கழகத்தின் மூத்த முன்னோடியுமான திரு துரை ராமசாமி அவர்கள், கழக விவசாய பிரிவு முன்னாள் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு பி வடிவேல் அவர்கள், திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக அவைத்தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பிரின்ஸ் எம் தங்கவேல், விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக துணைச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு டி ராதாகிருஷ்ணன், கழக அமைப்பு செயலாளரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அவருடைய தந்தை திரு கே தவசிலிங்கம், கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சொரத்தூர் இரா ராஜேந்திரன் அவருடைய தாயார் திருமதி ரங்கநாயகி அம்மாள், கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஜி பாஸ்கரன் அவருடைய தாயார் திருமதி ஜி இருளாயி அம்மாள், கழக அமைப்பு செயலாளரும் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் வாரிய தலைவருமான திரு ஆதி ராஜாராம் அவருடைய தாயார் திருமதி ஏ தனலட்சுமி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளரும் குன்றத்தூர் ஒன்றிய கழக முன்னாள் செயலாளருமான திரு எழிச்சூர் ஈவி ராமச்சந்திரன், புதுச்சேரி மாநில அண்ணா தொழிற்சங்க இணைச் செயலாளர் திரு எம் ஆர் கோவிந்தன், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக முன்னாள் செயலாளரும் திருவண்ணாமலை நகர்மன்ற முன்னாள் தலைவருமான திரு என் பாலச்சந்தர், மதுரை புறநகர் மாவட்டம் கள்ளிக்குடி ஒன்றிய கழக செயலாளரும் ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் தலைவருமான திரு எம் கே மகாலிங்கம், திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் கொடைக்கானல் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் துணைத் தலைவருமான திரு ஆர் ஏ பொன்னுத்துறை, புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் அன்னவாசல் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஊராட்சி ஒன்றிய குழு 10வது வார்டு உறுப்பினருமான திரு பி சாம்பசிவம், தென்காசி வடக்கு மாவட்டம் குருவிக்குளம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு ஆர் வாசுதேவன், கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதி கழக செயலாளர் திரு பி கே ஸ்ரீனிவாசன், கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் செல்வபுரம் பகுதி கழக செயலாளர் லாலி ரோடு திரு ஆர் விஜய், திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் மூலக்கரைப்பட்டி பேரூராட்சி கழக செயலாளர் திரு எஸ் அசோக்குமார், நீலகிரி மாவட்டம் உளிக்கல் பேரூராட்சி கழக செயலாளர் திரு சி மாரியப்பன், அந்தமான் மாநில கழக அவைத்தலைவர் திரு ஏ இருளாண்டி, வ
வடசென்னை வடக்கு, கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் தொகுதி கழக பொதுக்குழு உறுப்பினர் திரு எஸ் ஆர் அண்ணாமலை உட்பட 325 பேர்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உயிர் நீத்த கழக உடன்பிறப்புகளுக்கும் மனிதநேய பண்பாளர்களாக மக்களுக்காக பாடுபட்டு உயிர் நீத்த தலைவர்கள் மற்றும் சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரமுகர்களான தமிழ்நாடு முன்னாள் ஆளுநர் திருமதி எம் பாத்திமா பிவி அவர்கள், கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு உம்மன் சாண்டி அவர்கள், மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் வீர நிறுவனர் பங்காரெடிகளார் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான தியாகி திரு என் சங்கரையா எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள், இந்திய வேளாண் விஞ்ஞானி பசுமை புரட்சியின் தந்தை திரு எம் எஸ் சுவாமிநாதன் எக்ஸ்எம்பி அவர்கள், சங்கர நேத்தியாலயா நிறுவன தலைவர் பத்மபூஷன் டாக்டர் எஸ் எஸ் பத்ரிநாத் அவர்கள், தலைமை கழக நட்சத்திர பேச்சாளரும் திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பினருமான பிரபல நகைச்சுவை நடிகர் திரு மனோபாலா அவர்கள், நடிகர் திரு சரத்பாபு அவர்கள், தலைமை கழக நட்சத்திர பேச்சாளரும் நகைச்சுவை நடிகருமான திரு போண்டா மணி அவர்கள், நடிகர் திரு ஜூனியர் பாலையா அவர்கள், அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு கே கிருஷ்ணசாமி அவர்கள், போற்றுதலுக்குரிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவர்களின் மைத்துனர், தெய்வ திரு தங்கவேல் தேவருடைய மகனும் பசும்பொன் தேவர் நினைவாலய பொறுப்பாளர் திருமதி காந்தி மீனால் அவருடைய இளைய சகோதரனுமான திரு தா சத்யமூர்த்தி அவர்கள். அடுத்து, நாட்டையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒடிசா மாநிலம் பால்சோர் பகனகா பஜார் ரயில் நிலையம் அருகே ரயில்கள் நேருக்கு நேர் மோதி நிகழ்ந்த கோர விபத்தில் அகால மரணமடைந்தவர்கள், ஆந்திர மாநிலம் விஜயநகரத்தில் ரயில்கள் மோதி நிகழ்ந்த விபத்தில் அகால மரணமடைந்தவர்கள், மிக்ஜாம் புயல் மழை வெள்ளத்தால் மரணமடைந்தவர்கள், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பெய்த கனமழையால் மரணமடைந்தவர்கள், இன்றைக்கு சுனாமி ஆழி பேரணியுடைய நினைவு நாள். அந்த நாளிலே 2004 ஆழி பேரலை எனும் சுனாமியால் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்ட நிலையில் அன்றைய தினம் உயிரிழந்த அந்த நபர்களை இந்த நேரத்திலே நினைவு கொண்டு அவர்களையும் இன்றைக்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த முக்கிய நபர்கள் உட்பட பல்வேறு காரணங்களால் மரணம் அடைந்தவர்களுக்கு இப்பொதுக்குழு அஞ்சலி செலுத்துகிறது. அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பொதுக்குழு தெரிவித்துக் கொள்ளுகிறது. முன்மொழிபவர் டாக்டர் ஆர் தமிழ் மகன் உசேன் அவர்கள், கழக அவைத்தலைவர், தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய முன்னாள் தலைவர்.